ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வேலை வாய்ப்பு வீடியோ பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துலேருந்து அதிரடி எடுப்பு. இன்னும் கூடிய விலையில இந்த மாதம் கடைசிக்குள்ள அல்லது அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அப்ளிகேஷன் வருவா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்ளிகேஷன், அந்த டிஎன்எஸ்சியில எவ்வளவு வேகன்சி வருது அதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போல வேலை வாய்ப்பு வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதுவரையும் நம்முடைய ஸ்டார்ட் ஃபேமிலி எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம எப்போதெல்லாம் இது போல வீடியோக்கள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 7-4-5 மாசங்கள் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் வரல, நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதே போல பாத்தீங்கன்னா, 500 காலி பணியிடங்கள் இருந்து வந்து 22,000 காலி பணியிடங்கள் மாத்தினாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டிரைவர், கண்டக்டர், ஜெய், டெக்னிக்கல் ஸ்டாஃப், இந்த பதவிகளுக்கு மிக முக்கியமானது இது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு வந்து ஏஜ் லிமிட்டட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் லிமிட்டடை பொறுத்த வரையில் பாத்தீங்கன்னா, நீங்க 18 வயசில் முடிஞ்ச பிறகு லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, ஓகேலா, 2-wheeler, 4-wheeler எடுத்திருப்பீங்க. அதன் பிறகு பேட்ச் போட்டிருப்பீங்க, பேட்ச் போட்ட பிறகு ஹெவி லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க. இந்த ஹெவி லைசன்ஸ் எடுத்த பிறகு உங்களுக்கு இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் டிரைவிங்க்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 22 வயசுலிருந்து 35 வயசு வரையும் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச கண்டக்டர், டிரைவர், அது உள்ள ஆஃபீஸர்கள் நமக்கு தெரிஞ்ச ரீசனிங்காக கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிரைவர் வந்து 8th குவாலிஃபிகேஷன் மூலம் தான் எடுக்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவங்க டிரைவர் மட்டும் இருந்தால் போதும், அதன் பிறகு இதற்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஓகேலா. ஏன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வைக்குவாங்களா வைக்க மாட்டாங்களா கேட்டிருக்கீங்க. எக்ஸாம் வைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு, ஓகேங்களா. கண்டிப்பாக இதற்கு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம் வைக்குவாங்களா வைக்க மாட்டாங்களா கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா எக்ஸாம் வைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு தான், ஓகேங்களா. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஓகேலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா டிஎன்எஸ்சிக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேலா. தமிழக அதிரடி அறிவிப்பு பாத்தீங்கன்னா, 22 காலி பணியிடங்களுக்கு வந்து எவ்வளவு வேகன்சி, டிரைவர் கண்டக்டர் தான் அதிகமா எடுக்க போறாங்க, ஓகேங்களா. இது 2 வருஷம் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகுதான் உங்களை வந்து பர்மனன்ட் பண்ணுவாங்க. இதை மிக மிக முக்கியமான விஷயம், இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வந்து எந்தெந்த வேகன்சி எவ்வளோ இருப்பாங்க, கண்டிப்பாக சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, ஜூனியர் இன்ஜினியர்னா, ஜேஇனா, ஓகேங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஇனா, அனைத்து விவரங்களும் பார்ப்போம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் உடனுக்குடன் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வீடியோ பிரிவது ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். நன்றி, வணக்கம்.